என் பேர் சந்தியா, நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் வந்துட்டு 2019 இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். நான் இன்ஜினியரிங் முடித்தப்போ ஃபஸ்ட்டு பேங்கிங் போகலான்னு தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு யூபிஎஸ்சி படித்தா நம்ம வந்துட்டு வேலை எங்கே வேணாலும் பார்க்கணும், இந்தியாவில் எங்கே வேணாலும் போடுவாங்க அப்படின்னு ஒரு தாட்டு. எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா கூட அவங்களையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இதில் தான் சரி டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தது. ஃபஸ்ட்டு நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரப்போ எங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா உடனே மேரேஜ் பண்ணி விட்டுடலாம் அப்படி தான் பிளானிங்கு. ஆனால் எங்கள் அம்மா அப்பா தான் வந்துட்டு இல்லை, அவள் படிக்கணும், அவளுக்கு வந்துட்டு வேலை வேணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. எங்கள் அம்மா அப்பா தான் வந்துட்டு நான் இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம். செல்வி, சந்தியா அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் அம்மா வந்துட்டு எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. 10th நான் படிக்கிறப்போ எனக்கு பப்ளிக் எக்ஸாம், அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சு, எனக்காகவே அவங்க வந்து அந்த ஆப்ரேஷனையே தள்ளி வச்சாங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் நாங்கள் வந்து 2021 இங்கே சுரேஷ் அகாடமி வந்தேன். நான் இங்கே வர்றதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் நான் யூடியூப்பில் வந்துட்டு தான் இந்த அகாடமி பார்த்தது. யூடியூப்பில் தான் நான் வந்து அகாடமி பார்த்து இங்கே வந்து ஜாயின் பண்ணதே. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஸ்கூலில் வந்து நான் எல்லா சப்ஜெக்டும் படிப்பேன், சோஷியலை தவிர. சோஷியல் மட்டும் எனக்கு பிடிக்காது. ஆனால் வந்து சோஷியல் படிக்க காரணம் வந்து சுகேஷ் சார் தான். பாலிட்டி கிளாஸ் அவரோட இது அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அது சோஷியல் சயின்ஸ் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வமே வந்துச்சு. பின்ன கனிமுருகன் சார் அவரோட கிளாஸ் வந்து ஐஎன்எம்மில் வந்து நான் வந்து நல்லா இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஓ இந்த அறிவு நமக்கு இருந்தால் 10th 12th இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வந்து மெயினாக வந்து ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கு மேலே நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் கன்ஃபார்ம் உங்களால் வெற்றி பெற முடியும். நிறைய பேர் நமக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. மோட்டிவேட் பண்ணுறவங்க சில பேர் தான் இருப்பாங்க. அந்த மோட்டிவேஷனை மட்டும் நீங்கள் கேட்டாலே போதும். டிமோட்டிவேட் பண்ணுறவங்களையெல்லாம் காதில் கேட்கவே கூடாது. உங்களுக்குள்ளே உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் ஜெயிக்கலாம். செகண்ட் ஒன் என்ன சொல்ல விரும்புனா, செல்ஃப் டிசிப்ளின். நீங்கள் வந்து இது முடிக்கணும்னா முடிக்கணும், உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் வேணும்னு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். இது ரெண்டும் தான் நான் சொல்ல விரும்புனேன். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.